யூடியூப் சேனல் நண்பர்களும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒட்டுமொத்த நம்ம இந்த தேசத்தினுடைய எதிரிகளை உங்களுக்கு அடையாளப்படுத்த போகிறேன் ஒரு அதாவது என்ன எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா மூலிகையில் அழிக்கிறதுக்கு ஒரு எதிரியை நீர் நீர்வளத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மூலிகை ஒரு ஒருத்தவரை உருவாக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி மண் வளம் நிலவளம் ஒவ்வொரு வளத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரு எதிரி இருக்கிறான் அதாவது ஒரு நாட்டின் மீத போர் தொடுக்கணும்னா நேரடியாக யுத்தம் செய்கிறது ஒரு முறை இன்னொன்று மறைமுகமான அந்த நாட்டுடைய வளத்தை குறைக்கிறது அந்த மக்களுடைய உடல் வளத்தை குறைக்கிறது இது ஒரு மறைமுகமாக எதிரியே பல பலவீனப்படுத்துறது அது ஒரு வகையான தாக்குதல் இதில் கைத்தேர்ந்தவர்கள் தான் மற்ற நா மற்ற நாட்டில் இந்த மாதிரி கெட்ட எண்ணமுடைய மற்ற தேசத்தார்கள் இந்தியாவில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பார்த்தினியம் பார்த்தினியம்ன்றது இந்த தாங்க பார்த்தினியம் செடி இந்த படத்தில் காட்டுறோம் பாருங்கள் இந்த பார்த்தினியம் செடி மிக கொடிய விஷச்செடி இந்த விஷச்செடி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பரவலாக இருக்குது மூலிகைகளின் எதிரி தான் இந்த பார்த்தினியம் இந்த பார்த்தினிய செடி இருக்கிற இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள் அதுக்கு கீழே எந்த மூலிகை செடியும் வளராது இந்த பார்த்தினிய செடி பார்க்குற இடத்துல உடனே நீங்கள் கைகளால் போய் தொடாதீங்க ஒரு கையுறையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நேரடியாக அவங்க கையில் பட வேண்டாம் பிடுங்கி எடுத்து போட்டு ஒரு தொகுப்பாக்கி காய வச்சு கொளுத்தி விட்டுடுங்க இந்த பார்த்தினியம் செடி மிக கொடியனச்சு இந்தியாவிற்கு கோதுமையை தரமில்லாத கோதுமைன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்ட கோதுமையில் இந்த விஷ விதைகளை இது ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்ட செடி இந்த பார்த்தினியம் இந்த பார்த்தினியம் செடி கோதுமையோடு கலந்து திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி பாருங்கள் இது மண் வளத்தை அழிக்குது கால்நடைகள் சாப்பிட்டாங்கன்னா மாடுகள் சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது மே கால்நடைகளுக்கு தெரியுது நம்ம காட்சி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேகரிக்கிறோம் ஆடு மாடு அதை சாப்பிட்றது கிடையாது அந்த பார்த்தினிய செடியை ஒருவேளை எப்போயும் எடுத்துக்குதுன்னா அதுக்கு பசுமையான இடம் இல்லை பசுமையை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு போது ஒரு சில ஆடுகள் நான் அதை சாப்பிட்றத பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நம்மாழ்வார் ஐயா ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா பார்த்தினியத்தை கண்டு பயப்பட வேண்டாம் எதிரியை நண்பனை ஆக்கிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தினியத்தை நாங்கள் வானகத்திற்கு போகும்போது சொல்லியிருந்தாங்க பார்த்தீனியத்தை பறித்து எடுத்து நம்ம வைக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே உயிர் மூடாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த செடிகளை பிடுங்கி கலைகளை பிடுங்கி அந்த மூடாக்கு மாதிரி போட்டாங்க பார்த்தினியத்தை ஐயாவோடைய இறுதி காலத்தில் அதிகப்படியான சளி தொந்தரவு இருந்தது நம்மாழ்வார் ஐயாவுக்கு இந்த பார்த்தினியத்தை ஐயா வந்து ஒரு எதிரியை நண்பனாக்கி போன்னு முயற்சி செஞ்சாங்க ஆனால் எதிரி தன்னுடைய குணத்தக்கதாக காமிச்சிட்டு தான் இருந்தது இது காச நோயிலேருந்து சளி நோய் சளி பிரச்சனையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த பார்த்தினியம் இந்த மூலிகையின் எதிரி இந்த பார்த்தினியத்தை உங்கள் நிலப்பகுதியிலோ வீட்டுக்கு அருகாமையிலோ பார்த்தீங்கன்னா முதல்ல பாம்பை விட ரொம்ப மோசமானது இந்த பார்த்தினியம் முதல்ல இதை பிடுங்கி களை எடுத்துருங்க அடுத்தது பாருங்கள் நீர்வளத்தை அழிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்டது தான் இந்த வெங்காய தாமரை பாருங்கள் இது ஆப்பிரிக்க காடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்டது இது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரைன்னு ஒன்று இருந்தது வெங்காய தாமரைன்றது இது ஆகாய தாமரைன்றது இந்த ஃபோட்டோவில் போட்டுற பாருங்க இது ரெண்டும் தான் ஆனால் வெங்காய தாமரை நீரை உறிஞ்சுற அளவுக்கு ஆகாய தாமரை உறிஞ்சாது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தெர்மோகோலை போட்டு தண்ணியை மூடின கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆனால் ஆகாய தாமரை ஒரு குளத்தில் இருந்ததுன்னா தாமரையும் ஆகாய தாமரையும் குளத்தில் இருந்ததுன்னா சூரியனால் அதிகப்படியான நீரை கவர்ந்து இழுக்க முடியாது இந்த செடிகள் உயிர் மூடாக்கு மாதிரி தண்ணியில் இருந்து பாதுகாத்துச்சு இந்த தாமரையும் ஆகாய தாமரையும் ஆனால் வெங்காய தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த செடி இருக்குது பாருங்க இது மோசமானது தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி குடிக்கக்கூடிய செடி இது இது நீர்வளத்தை அழிச்சிரும் கோடை காலத்தில் ஒரு குளத்தில் ஒரே ஒரு செடியை போட்டு பாருங்க அந்த குளம் முழுக்க படர்ந்துடும் இந்த தாமரை தண்ணியை சீக்கிரமாக குடித்து ஆவ எவ ஆவி ஆவி ஆக்கிரும் அப்போ இந்த நீர்வளத்தை அழிக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்டது தான் இந்த வெங்காய தாமரை இதை எங்கே பார்த்தாலும் இதை நீங்கள் எடுத்து கரையில் போட்டாலும் அரசாங்கம் பெருமுயற்சி செஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு இது தான் போய் அடைச்சிக்குதுன்னு சொல்லி பொக்லீனை வச்சு நோண்டி தூக்கி போடுறாங்க கரையில் மேலே திரும்பவும் அது என்ன பண்ணிவிடுங்க அது ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க நுண்ணிய அந்த துகள்களாக அதோடைய விதைகளை பரப்பி திரும்பியும் அதுக்கு வாய்க்காலில் வா நிலங்களில் போ குளங்களில் போய் அடைச்சிக்குது அதனால் எ கொளுத்தி விடுறது தான் இதுக்கு சரியான தீர்வு இந்த வெங்காய தாமரையை அதே மாதிரி மீன் வளத்தை அழிக்கிறதுக்கு இந்த மைத்த மீன்னு ஒரு மீன் இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்த்துங்க இந்த மைத்த மீன் மைத்த மீன் சொல்லுவாங்க பெருசாக கெளுத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட மீன் தான் இந்த மீனை சாப்பிட்ட நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான உடனடியாக அந்த மீனை நீங்கள் வேணால் விலை கம்மியாக இருக்கும் பெரிய பெரிய மீனாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டன் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைவான் மீ மீன் விற்கிறவங்க எதை தெரியாமல் ஏமாந்து விட்டாங்களாட்டுருக்கு இவ்வளோ பெரிய மீன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்களே கிலோ ஐம்பது ரூபான்னு அது அவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு பகுதியில் பேரை மாற்றி ஏமாற்றி விற்கிறது மயிலம்னு பேர் வைக்கிறான் மைத்த மீன்ன்னு சொல்கிறத மயிலம்னு பேர் வச்சு மக்களுக்கு தெரியாது மயில் மைத்த மீன் இல்லைப்பா மயிலம் அப்படின்னா பாருங்கள் தலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கெளுத்தி மாதிரியாக இருக்கும் பெரிய கெளுத்தியாக இருக்கும் இது ஒரு குளத்துலேயோ ஆறு கல்லையோ இருந்ததுன்னா மற்ற மீன் குஞ்சுகளை பிடிச்சி சாப்பிட்டுடும் இந்த குளத்தில் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு மைத்த மீன் ஒரு குளத்தில் கொண்டு விட்டுருங்க ஏற்கனவே அதில் இருக்க சிலேப்பிலேருந்து கெண்டையிலேருந்து எல்லா மீனையும் பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பேராயுத மீன் தான் இந்த மைத்த மீன் சொல்லக்கூடிய மயிலம் இந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய நோய்கள் நீங்கள் சொல்ல முடியாத ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்டது இல்லைங்க மனிதன் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது அதனால் நீங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு நன்மை இருக்கும் ஏதோ ஒரு மனுஷனுக்கு போய் அரளி இருக்குது விஷ செடி தான் ஆனால் நன்மை எட்டு செடி இருக்குது விஷ செடி தான் ஆனால் அது நன்மை ஆனால் மனிதர்கள் உருவாக்குறாங்க பாருங்கள் ஆய்வகங்களில் உருவாக்கக்கூடிய செடிகள் எல்லாமே மனிதனுக்கும் மண்ணுக்கும் விஷமான செடிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இதுங்களை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க எதிர்கால சந்தைகளை பாதுகாப்போம் நன்றி நண்பர்களே